அப்படியே திரிக்கிட்டே இருப்ப புது போட்டாட்டியப்ப எல்லாரும் என்ன மாத்தி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு உரிமையாளர் நமது அடக்கல் அவர்கள் எனக்கு 200 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்கு. உள்ள வந்து கொடுத்துட்டு போச்சு. ஆமா, அந்த மைச்சிட்டு உரிமையாளர் அடக்கலத்துக்கு என் சார்பில் என் கலெக்டர் சார் நன்றி. நன்றி, கலந்த வணக்கம். நீ இதுக்குத்தான் போட்டிருக்க அட்வான்ஸ் எனக்கு தெரியும். உன் மகளக்கட்டை பார்த்தா தெரியல. உன்னை 2 மணிக்கு மேலே கவனிக்கிறவா? அப்படியாது வர யாரு சொன்னது? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாயும் சரியிலும் உன் கடமையும் சரியில்லையே. இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தி வளர்ந்து போய் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். இந்த இடத்துல அம்மா வள்ளி அம்மா வரை இருக்காங்களா? எடுத்துக்காட்டா வாழு. நீ அவருடைய
மிக முக்கியமான இடம். தவரிசிகள், தவ முனிவர்கள் யார் விடால் வரலாம்? முதல்ல நீ போய் கண்ணனை வர சொல்லு. ஆனா நீங்க விட்டால நான் விட மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், போகாம இருக்கிறது அவளுக்காகவா எங்களுக்காகவா? ஏன்னா நம்ம பொது நலவாதியா இருக்கணுமே தவிர சுயநலவாதியா இருக்க கூடாது. அதனால முதல் கால நீ போயிட்டு அண்ணன் ரெண்டாவது கால நீ இருக்கா மூணாவது கால இருக்கா? சரிம்மா. ஆத்தா இடம் புனிதமான இடம். சரிம்மா. அனாவிரிகமா பேசக்கூடாது. அசூசியமா இவ்வளவு சொல்லி வைங்கம்மா. என்ன பண்ற என்ன பண்ற? அநாகரிகமாக வார்த்தைகளை பேசக்கூடாது, நாகரிகமா பேசணும். ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். அத புண்ணியவதிலா ஆளு ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து கள்ளையில்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா?